அடர்ந்த காட்டுக்குள்ள தனியும் ரோட்டுக்குள்ள ரெண்டே பேர் ஒரு வண்டியில மாட்டி இப்படி நிக்கிறோமே. வரலாவா 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 என்ன பேரிகேட் வச்சிருக்காங்க, என்ன ரைட்ல போக முடியாது. ஐயோ எங்க திருப்பதுன்னு தெரியல. சப்போஸ் லாரி வந்துச்சுன்னா திரும்புறதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்காங்களா? இப்போ நாங்க எப்பயுமே போர்டு வச்சிருப்பாங்களா, இந்த இடத்துல ஏன் வைக்கல? இப்ப இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட் தானே. ஒவ்வொருத்தா அட்ரஸ் கேட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இது நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. போனை பார்த்துட்டே போறதுக்கு இது ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் கேட்டு போறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா போனு கூட ஒவ்வொரு நிலையில சொதப்போம், நம்ப முடியாது. ஆனா அட்ரஸ் கேட்டு போனா எந்த சொதப்புலுமே கிடையாது, கரெக்டா சொல்லுவாங்க, கரெக்டா போலாம். இப்போ ஒருத்தர் சொன்னாரு பாரு, நானே அட்ரஸ் கேட்டேன், இந்த வழியில போடணுமா? ஆமா ஆமா, இந்த 2 கிலோமீட்டர் திரும்பணுமா? ஆமா ஆமா. அதுக்கே வாட்டர் அட்ரஸ் கேட்கணும். அவர் போன்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாரா? உதயகிரி பார்த்தாச்சுப்பா, 46 கிலோமீட்டர் அதான் உயிரே வருது. எங்க தைரியமா போலாம்? உதயகிரிக்கு இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஃபோனு கையில் இருக்குது, ஆனால் ஃபோனு அம்மா ஃபோன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நெட்ஒர்க்கே கிடையாதா, அதனால் யாரும் ஃபோன் பண்ணுற இம்சம் கிடையாது. ஃபோன் அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, நெட்டு ஆன் பண்ண தேவை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபோன் இருக்கிறதே எங்களுக்கு வேஸ்ட்டு. இப்போ குப்பையில் போகிற மாதிரி தூக்கி ஒரு ஓரமாக போட்டு நாங்கள் பாட்டுன்னு நிம்மதியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லைஃப் நல்லாயிருக்கு ஐஸ் உண்மையாலுமே. நெட்ஒர்க் இல்லாத போது இவ்வளோ ஜாலியாக இருக்கு, ஃபோனே இல்லை அப்படின்னா உண்மை அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். 2.0 படத்தில் சொல்கிற மாதிரி இப்போ தான் உலகத்தை நிமிந்து பார்க்குறேன், குழந்தைங்களோட பேசுகிற சொல்லுவார்ல, புதுசாக இருக்குது, இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறது, அந்த ஃபோனு அந்த நெட்ஒர்க் இருக்கிறனால தான் இந்த தகவலில் உங்கள்கிட்ட வந்து சேருது. ஸோ நல்லாயிருக்கு இது, என்னன்னு சொல்ல நான் ஃபீல் இப்போ நல்லா இருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம தர்மபுரியில் இருக்கோம். தர்மபுரி அப்படின்னா தர்மபூர், ஐ போட்டால் தர்மபுரி. என்ன தெரிகிறது? அழகான ஒரு பார்வை, அழகான ஒரு பயணம், நல்ல ஒரு நினைவு. வழி தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறோம். வெல்கம் டு உதயகிரி ஜி. நம்ம உதயகிரி வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் மேப்பில் போட்டிருக்கு. நல்ல வேலை இந்த ஊரில் லைன் ஒர்க் ஆகுது, அதாவது நெட் ஒர்க் ஆகுது, டவர் ஒர்க் ஆகுது. வளர்றேன்னா அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுற. கொடுமையே கொடுமை, பெரிய கொடுமை இந்த கொடுமைன்ற மாதிரி இருக்குது. இப்போ மேப்பில் போட்டால் அந்த ரோடு காட்டுது, அதில் லாரி போகாது, சின்ன வண்டி தான் போவோம். இப்போ இதில் எப்படி போகிறதுன்னு தெரியல. நேராவா? இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, உதயகிரி அவுட்ருக்கு வந்துவிட்டோம் இந்த பக்கம். ஸோ பாட்டி ஃபோன் அடித்து சொன்னது மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்குங்க, வண்டி திரும்பாது அப்படின்னா. சரி, நீங்கள் அவுட்ருக்கு போயிட்டு நிறுத்திட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வேளை இங்கேயே இறக்குறாங்களா இல்லை குடோனுக்கு கூப்பிட்டு போகிறாங்களான்னு தெரியல. இதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சிட்டிங்க உள்ளே மேப்பை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் பார்த்தீங்களா. மேப்பு நம்பக்கூடாதுன்றதுக்காக எக்ஸாம்பிளே காட்டிடுச்சு. கேட்டு கூட போயிருக்கலாம், நாங்கள் ஃபோன் எடுக்கலான்ட்டு தான். சரி, மேப் பார்த்தே போய்க்கலாம், 1.5 கிலோமீட்டர் தான் அப்படின்னு உள்ளே வந்துட்டோம். ரைட்டில் திரும்பவும் நல்லா இருந்துச்சு ரோடு. அந்த பக்கம் உள்ளே போனால் அங்கே நான் காமிச்சு பார்த்திங்களா, அங்கே மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒன்றும் உதயகிரியிலே தான் இருக்கோம். உதயகிரின்னா நம்ம கால வண்டி நிறுத்தணும் பார்த்திங்களா, அதே இடத்துல தான் இருக்கோம். கூப்பிட்றேன்னாங்க, கூப்பிடவே இல்லை. ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஃபோன் பண்ணால் இருப்பா 3 வண்டி லோடு இறக்கிட்டு இருக்கு, வந்துருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணி கூப்பிட்ற அப்படின்னாங்க காலையில்.
சாயந்தரமாக ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னும் ரெண்டு வண்டி வந்துருச்சுப்பா, வெயிட் பண்ணுங்கள், கூப்பிட்றேன், அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்மளே கிட்ட ஒரு 30,000 பாட்டில் சம்திங் ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நம்ம வண்டியில் இவ்வளோ லோடுன்னா இன்னும் 5 வண்டி வந்திருக்காமா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ ஜூஸ் வாங்கி என்ன பண்ணுவாங்க? இங்கே ஃபுல்லாகவே இது காடு, மக்கள் தொகை கம்மி தான், மெயின் சிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜூஸ் வாங்கி என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருந்தாலும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஒரு வேலை இருக்குன்றனால தான் வாங்குறாங்க, அவ தேவைப்படுன்றனால தான். ஆனால் யோசிச்சு பார்த்தா டபைக்கு தலை சுத்து, இவ்வளோ வாங்கி இரடா போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். எத்தனை நாய் வளர்த்துருக்குறாங்கன்னு கேட்டல, ஒருத்தர் உள்ளே வரக்கூடாதுட்டு 4 நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி வெடிக்க வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கு. எவனாவது வாங்கடா உள்ளே வருவீங்க. நம்ம வண்டி பாருங்க, ஆனால் அதே ஒரே ஒரு வண்டியாக நிற்கிறாப்புல வண்டி நினைக்க, ஏன்டா என்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்க, இப்படி தனியாக நிற்க வச்சுக்கலடா, பக்கத்தில் ஏதோ ஒரு வண்டி இருந்தால் கூட ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லாரி நினைக்கிதோ அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போனேன், டீ குடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் போனேன். ஏங்க டீ குடிக்கிறதுக்காகவே போனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ குடிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம், நம்ம ஒரிசா உதயகிரியில் இருக்குமே அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஏரியாவுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன், நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டாங்களோ அது ஒரு பயமாக போச்சு. கூட யாராவது இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக பேசலாம், தனியாக இருக்கிறனால சரி வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் பரவாயில்லைங்க, ஒன்று அவங்க பாயிண்டில் நிறுத்திட்டால் கொஞ்சம் சேஃபு, இல்லைன்னா ஏதாவது கேமரா அந்த மாதிரி ஒரு கரெக்டான இடத்துல நிறுத்தினா பரவாயில்ல சேஃப்டியாக. எதுவுமே இல்லாமல் இப்படி அனாதையாக நிற்கிது வண்டி, பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன சேஃப்டி இருக்குது? அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு, ஒரு வழியாக லோடு ஏற்க போயிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, நம்ம அந்த இடத்துலேருந்து இப்போ தான் வெளியில் வரோம். ஆக்சுவலாக வண்டி திருப்பிட்டு மறுபடியும் அங்கே போகணும், நான் காமிச்சல வண்டி போக முடியாதுன்னு. அந்த ஆட்ட டிவிஎஸ் இடம் இருக்குது, அங்கே தான் வண்டி பார்க்கிங் இருக்காமல், அங்கே தான் போய் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, வண்டி இப்போ தான் நம்ம டிரைவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அதான் லோடு இறக்குற இடத்துல நமக்கு முன்னாடி சொன்னல, அந்த வண்டியை இப்போ தான் உள்ளே விட்டு இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்ப முடியுமா? முன்னாடி கூட போங்க, அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. சரிங்க, அடுத்து உங்கள் வண்டி இறக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார்ல பார்க்கிங்க, அங்கே போய் பார்த்தா தமிழ்நாட்டு வண்டி ஒரு வண்டி இப்போ தான் வந்திருக்குது. பார்த்த உடனே ஒரு ஹாப்பி ஆகி போச்சு. இன்னொன்று, அவங்களும் ஜூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதே இடத்துல தான் இறக்குறது. வரலவா 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 வட்டுவா 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 வண்டி. அவர் கிராஸாக போகிறாரு, ஏன்னா நம்ம இங்கே தான் நிறுத்தணும், வண்டி தமிழ்நாட்டு வண்டி நிற்கிறது, இங்கே தான் நிறுத்தணும், இதான் பார்க்கிங். ஆமாம், இந்த வண்டியில் என்ன நிறுத்திருக்கலாம்? வண்டி உள்ளே சேஃப்டியாக நிறுத்தியாச்சு. அப்புறம் தமிழ்நாட்டு வண்டி வந்தார், அவர் வந்து நேற்று காலையிலே வந்துட்டாராம், ரெண்டு நாளாக நின்றுருக்காராமாம். நமக்கு 3 நாள் அந்த ஆந்திரா அந்த சாரி மகாராஷ்டிரா வண்டி வந்துச்சுல, அந்த வண்டி 3 நாளாக நின்று இன்றைக்கி தான் லோடு இறக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு நம்ம நாளைக்கு தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, தண்ணி பிடிக்கல அப்படின்னு போயிட்டுருக்கேன், பாத்திரம் கழுவி சாப்பாடு வைக்கல அப்படின்ட்டு. எதில் திரும்ப பிடிக்கிறேன், ஆச்சரியமாக இருக்குல்ல, இதில் தான். டேய், இதில் எப்படி ஜீவ 10 பாடா பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்தாவது என்ன பிளான்னா, இப்போதைக்கு குக்கர் மட்டும் கழுவி சாப்பாடு வச்சுக்கலாம், குழம்பு இருக்குது கல்ல வச்சு சாம்பார், இப்போதைக்கு சாப்பிட்டு நாளைக்கு. காய்ஸ், மணி வந்து காலையில் 11 மணி ஆகுது, இன்னுமே லோடு இறக்க கூப்பிடல. என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு தான் லோடு இறக்குவாங்களாம், நமக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வண்டி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணியிருக்கேன், நம்ம வண்டி பார்த்திங்களா அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிறது வந்து இன்னொரு வண்டி, பக்கத்தில் நிற்கிறது நம்ம வண்டி. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, மரத்தடியில் ஜாலியாக நிழலில் உட்காந்துட்ருக்கேன், என்னுடைய செருப்பை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு, நவீனோட செருப்பு அறுப்பிஞ்சு போய் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபன்னாக காட்டுறேன். வண்டியும் அந்த வண்டியும் மொத்தம் இப்போ 2 வண்டி இருக்குது, அது இல்லாமல் 2 வண்டி வந்துட்டுருக்காமா. நாங்களே என்ன 2, அந்த டிரைவர் என்ன திரும்ப சொல்லி போட போறாரு, எங்க வண்டிக்கே லோடு இறக்குறது இடம் இல்லாமல் இறக்கிட்டு இருக்காங்க, அதில் நம்ம வண்டி எங்கெங்க அப்படின்னும் போது புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, வச்சாடா ஆப்பு, வச்சாடா ஆப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியல, டடா என்னடா அப்படின்னு கேட்டீங்களா, குளிச்சுட்டேன். ஆக்சுவலாக என்ன காரணம்னா, நான் ஏன் குளிச்சுன்னு சொல்கிறேன்னா, இங்கே அந்த டிரைவர் நாளங்க இருக்காங்களா அவங்களே குளிக்கல, அவரே என்ன பார்த்து
தம்பி எங்க குளிச்ச அப்படின்னாரா, இங்க தானே குளிச்சா, எங்க பாருங்க நாங்களே தண்ணி இல்லாம அழைச்சிட்டு இருக்கு, நீ எப்படி குளிச்ச அப்படி கேட்டாங்களா, பக்கெட் இருந்துச்சா அங்க பைப்ல தண்ணி வந்துச்சா, பக்கெட்ல போய் பிடிச்சனா எடுத்து வந்து வச்சேனா குளிச்சுட்டேன் அப்படின்னாரு. இந்த யோசனை நமக்கு வராமல் போச்சு அப்படின்னு அவங்க பார்த்தது நல்லா இருந்துச்சு. நம்ம 1st குளிச்சது எங்க, இன்னைக்கு வந்து 4th இங்க பெங்களூர்ல குளிச்சது. அதுக்கப்புறம் நானும் சொன்னல, நான் டிரைவர்ட்ட சொன்னேன், ஆனா என்ன ஆனாலும் சரி 2-3 குளிச்சு ஆகணும்னா ரொம்ப முடியலண்ணா, எனக்கு வேற முடி அதிகமாக கூட்டுது கைசுங்க பாருங்க, வருத்தமா இருக்கு. நேரம் ஊருக்கு போய் போய் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் தான் பண்ணணும் போல, இல்லைன்னா ஏதாவது ஒரு வைத்தியம் பார்க்கணும். சரி இந்த மரத்தில் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கம்பெனி இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா நச்சுன்னு, சரி கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோஸ் எதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு பார்க்கலாம், ஒன்று இன்னைக்கு இறக்குனா இன்னைக்கு இருக்கும் அங்கே இல்லை நாளைக்கு. சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் வியூ பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்தேன், பார்த்தா நிறைய கடைகள்லாம் அந்த பக்கம் இருக்குது, நான் கடைகள்லாம் தாண்டி வந்துட்டேன். சரி அப்படியே கறி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன், கறி கடையே கடைங்க, நானும் இந்த ஏரியாவே ரவுண்ட் அடிச்சேன், ஒரு கறி கடை கூட காணும். கறி கடை ஒன்று இருந்துச்சு ஆனால் கோழியே இல்லை, வெறும் முட்டை தான் வச்சுருக்காங்க. சிக்கன் பையா அப்படின்னு, சிக்கன் இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்குமோ. மணி வந்து 2:30 ஆகுது, இப்போ தான் சமையல் சிக்கன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. எங்கே போயிட்டுருக்கேன், கடைக்கு போயிட்டுருக்கேன். வாழ்க்கை தத்துவம் பார்த்தீங்களா, லாரி ஃபுல்லாக ஜூஸ் தான் வச்சுருக்கோம், ஆனால் சாப்பிட்டதுக்கு ஜீர்ணாவில்னு இப்போ கடையில் போய் ஜூஸ் வாங்க போகிறேன். வாழ்க்கை தத்துவம் இது நினச்சா சிரிப்பாக இருக்குது. எங்கள் டிரைவர்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா லாரி ஃபுல்லாக நம்ம ஜூஸ்லோடு தான் வச்சுருக்கோம், ஆனால் நமக்கு ஜூஸு குடிக்க இப்படி கடையில் வாங்குற நிலைமை ஆகி போச்சேனா அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டு இருந்தோம். ஆமாங்க, நினச்சி பாருங்க, லாரியில் 2100 கேஸ் இருக்குது. கேஸுன்னா அந்த ஒரு கேஸுக்கு வந்து 30 இருக்கும் இல்லை, 10 பாட்டில் 30 பீஸ் ஒரு கேஸுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2000 கேஸ் இருந்தோ நம்ம இப்படி கடையில் ஜூஸ் வாங்கி குடிக்கிற வேடா அப்படின்னு சிரிச்சிட்ருக்கு. டே இதேவே எவ்வளோடா சொல்லுவேன், சரி நம்ம என்ன லோடு இறக்குறாங்களா என்ன ஆச்சு அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்கப்பா, சனிக்கிழமை தான் லோடு இறக்குறோம்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன தான் பண்ணுறது, இதாவது பரவாயில்ல, நாங்கள் அங்கே கம்பளை ஏற்றுற இடத்துல ஃபுல்லாக ஏற்றுற இடத்துல 3, இறக்குற இடத்துல 1, ஏற்றுறதுக்கு 2, ஃபுல்லாக ஆல்ட்டாக தான் இருக்குது. நண்பர்களே, நாம் இப்போ வந்து சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கோம், நானும் நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி இருக்கார் பற்றியில அந்த டிரைவரும் சும்மா அதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். லோடு எப்போ திரும்ப இருக்கிறாங்களா, 3 இறக்குறன்ட்டாங்க. இன்றைக்கி வந்து இப்போ வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி சனி. ஸோ இன்றைக்கே 2, இன்னும் 3 கிட்டத்தட்ட 5 லோடு இறக்குறதுக்கு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்கப்பா இறக்குறதுக்கு எனக்கு இடம் வேணும்ல, இடம் இல்லாத நான் எங்கே இறக்குறது, நம்ம வண்டி 2 இருக்குது, அது இல்லாமல் 2 வண்டி வருது. ஆமா, என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. ஐஸ், இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், நான் கொசுத்தி வகலாட்டு வந்தேன், இங்கே ஒருத்தர் கடை வச்சுருக்காருப்பா, இவர் வந்து தமிழ் கிடையாது, இவர் வந்து தெலுங்கு, ஆக்சுவலாக ஆந்திராக்காரர். ஆந்திராவில் எந்த ஊர், ஓங்கலா, ஓங்கல் தான்ப்பா இவர், பார்த்தோன்னே ஷாக்கு. அதான் இந்த ஊரில் வந்து வச்சுருக்காரு, பெருமை தான். நைட்டு 9 சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம வண்டியில் கறி குழம்பு. ஸோ இங்கே ஒரு சாம்பார் இருக்குது, இது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், எஸ் பக்கத்து வண்டியில் கொடுத்தாங்க. பரிமாற்றம் நைட்டு 3:30 ஆகுது, நீங்களே பாருங்கள் இந்நேரத்தில் நடா பண்ணுறேன்னா கொசு கடிகாஸ் ஒன்றுமே முடியல, 2 கொசுத்தி பற்ற வச்சு 2வது தடவை. இவ்வளோ கொசுன்றீங்க, எப்போ தாங்க முடியல, அந்தளவு கொசுங்க பாருங்களேன், பேச பேசவே வர்றது பார்த்தீங்களா, அப்போ இவ்வளோ பெருசு காதாலே வந்து உயி 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 உயின்னா என்ன தான் பண்ணுறது.